ஐயா உண்டு சர்வமும் வைகுண்டமயம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒரு சீடன் தன் குருவிடம் வந்து கூறினான், குருவே, நினைத்து பார்த்தால் என் நெஞ்சம் கொதிக்கிறது. எத்தனை பேர் என்னை கேலி செய்கிறார்கள், எத்தனை பேர் என்னை வசைப்பாடியிருக்கிறார்கள், எத்தனை பேர் என் முதுகில் குத்தியிருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவரையும் நான் பழிவாங்காமல் ஓய மாட்டேன். அவர்களை பழிவாங்குவதற்கு எனக்கு ஏதேனும் மந்திரம் சொல்லித்தாருங்கள் என்று கேட்டான். உடனே குரு சிரித்தபடி சற்று யோசித்தவாறு கூறினார், சரி, நீ யாரையெல்லாம் பழி வாங்க வேண்டும் என்று நினைக்கிறாயோ அவர்கள் பெயரை ஒரு உருளைக்கிழங்கில் செதுக்கி இந்த கோணிப்பையில் போட்டுக்கொண்டு வா என்றே ஒரு கோணிப்பையை அவனிடம் கொடுத்தார். ஆனால் இரண்டு நிபந்தனைகள். ஒன்று, ஒரு உருளைக்கிழங்கில் ஒரு பெயர் தான் எழுத வேண்டும். இன்னொன்று, நீ எங்கெல்லாம் போகிறாயோ அங்கெல்லாம் இந்த கோணியையும் தூக்கி கொண்டுதான் போக வேண்டும் என்று கூறினார். சரி என்று ஒத்துக்கொண்ட அந்த சீடன் அன்றிலிருந்து யார் மீதெல்லாம் ஆத்திரமோ அல்லது யாரையெல்லாம் பழி வாங்க வேண்டும் என்று நினைப்பு வருகிறதோ அப்பொழுதெல்லாம் ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து அதில் ஒரு பெயரை செதுக்கி கோணிப்பையில் போட்டுக்கொண்டே வந்தான். ஆரம்பத்தில் கோணியை தூக்கி கொண்டு தெரிவது ஒன்றும் பெரிய சிரமமாக தெரியவில்லை. ஆனால் நாளாக நாளாக அது தூக்குவதற்கே சிரமமாகிவிட்டது. இதனிடையே உரித்த உருளைக்கிழங்குகளிலிருந்து நாற்றம் வேறு வர ஆரம்பித்தது. அவன் மூட்டையை தூக்கி கொண்டு வந்தாலே எல்லோரும், குறிப்பாக அவனுடைய மனைவி மற்றும் அவனுடைய பிள்ளைகளே ஓட ஆரம்பித்தார்கள். அவனிடம் யாரும் எதுவும் பேசவோ அல்லது அவன் சொல்வதை யாரும் காது கொடுத்து கேட்கவோ கூட தயாராக இல்லை. இதற்கிடையில் சீடன் குருவை தேடி மீண்டும் வந்தான். குருவே, நீங்கள் எதற்காக இப்படி செய்ய சொன்னீர்கள் என்பது எனக்கு புரிந்துவிட்டது என்று கூறினான். உடனே குரு கேட்டார், என்ன புரிந்தது என்று? பழி வாங்கும் குரோத உணர்வை சேகரித்து கொண்டே வந்தோமே, ஆனால் அது சுமையாகிவிடும், துர்நாற்றம் வீசும், யாரும் பக்கத்தில் வரமாட்டார்கள் என்பதை விளக்கத்தான் நீங்கள் இப்படி செய்தீர்கள் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன் என்று கூறினான். ஆனால் குரு கூறினார், நீ முழுமையாக உணரவில்லை என்று, புரியவில்லை என்றான் சீடன். உன் பிரச்சனை சுமை கூடிப்போச்சே, நாற்றம் அடிக்கிறதே என்பதுதான். உருளைக்கிழங்கை அவ்வளவு கொட்டி அந்த கோணியை காலி செய்து விட்டால் இந்த பிரச்சனை தீர்ந்துவிடும் என்று நினைக்கிறாய். ஆனால் பிரச்சனை உருளைக்கிழங்கில் இல்லை, கோணிப்பையில் தான் இருக்கிறது. கோணி இருப்பதால் தானே அதில் உருளைக்கிழங்கை சேகரிக்க வேண்டும் என்று உனக்கு தோன்றுகிறது. ஆக உனக்கு சுமையில்லாமல் இருக்க வேண்டும் என்று நீ நினைத்தால், அந்த சுமை நாற்றமெடுக்காமல் இருக்க வேண்டும் என்றும் நீ நினைத்தால் கோணியை தூக்கி எறி. உனக்கு துன்பம் இழைத்தவர்கள் தண்டனை பெற்றே தீருவார்கள். நீ உன் வேலையில் கவனம் செலுத்தி உன் கடமையை சரியாக செய்து வா என்று கூறினார். கைவிட வேண்டியது பழிவாங்கும் நினைப்பை அல்ல, பழிவாங்கும் எண்ணத்தையும் அந்த உணர்வையும் தான். எல்லாவற்றிற்கும் இறைவன் இருக்கிறார், அவர் நடுத்தீர்ப்பு நிச்சயம் கேட்பார். இதனால்தான் நம்ம ஐயா கூறுகிறார், அனைத்தையும் இகபரா தஞ்சம் என்று என்னிடம் விட்டுவிடு என்று.